யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறித்து கைது செய்யப்பட்ட போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்கள் இருவரும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் யாழ் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 16 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அன்றைய தினம் சந்தேக நபர்களை அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ் போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமின் உப போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள் ஒருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டனர். துப்பாக்கி பிரயோகத்துடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு தொடர்பு காணப்படுவதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் அண்மையில் ஒப்படைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் அரியாலை மணியன் தோட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான டோன் போஸ்கோ ரிக்மன் என்ற இளைஞன் கடந்த 22 தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். தனது நண்பனுடன் உதயபுரம் முதலாம் குறுக்கு தெருவில் மோட்டார் சைக்கிளில் பின்புறமாக அமர்ந்து பயணித்தபோது இவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியிருந்தார். துப்பாக்கிச் சூட்டு காயத்தினால் ஏற்பட்டு அதிக குருதி போக்கி இவரது மரணத்திற்கு காரணம் என பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயணிக்கும் காட்சிகள் என கூறப்படுகின்ற சிசிடிவி காணொலிகளும் அண்மையில் வெளியாகியிருந்தன.